அன்பா, தமிழகம் முழுவதும் மாணவர்களுடைய சேர்க்கையை அரசு பள்ளிகளில் அதிகரிக்க தமிழக அரசு புதிய திட்டம் வாகன பிரச்சாரம் தொடக்கம். மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க திருநெல்வேலி மாணவர் சேர்க்கை வாகன பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிறார் முதன்மை கல்வி அலுவலர் மு சிவக்குமார். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் விழிப்புணர்வு வாகன பிரச்சாரம் புதன்கிழமை தொடங்கி வைக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் 2021-22 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையை தொடங்க அரசு அனுமதித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மு சிவக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசுகையில், கல்வியின் முக்கியத்துவம், அரசு பள்ளிகளில் உள்ள சிறப்பம்சங்கள் குறித்து ஒளி அமைப்புடன் கூடிய பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது. இதனை ஒருங்கிணைக்க தொடக்க நடுநிலை பள்ளிகளுக்கு வட்டார கல்வி அலுவலர்களும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றார். நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர்கள் மேல்நிலை கல்வி கோ அ மலா தங்கத்தாய், இடைநிலை கல்வி வி டைட்டஸ் ஜான் போஸ்கோ, கங்கை கொண்டான் அரசு மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் அலெக்ஸ் சகாயராஜ், வட்டார கல்வி அலுவலர் ஜபரத்தினம், சுகந்தி, கல்யாணி உள்பட பலர் கலந்து கொண்டனர். இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. இதன் மூலம் தமிழகத்தில் ஆசிரியர் கல்வி பணியிடங்கள் உயர்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.